ஏன்டா என்கிட்ட எதுமே சொல்லல? ஏய், நான் எங்க பிளான் பண்ணேன்? பிளான் பண்ணது பூரா நீதானே? ஏய், அப்படியே அடிச்சனா? ஒரே ஒரு பிளான் தான் என்னுடையது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இன்னும் எத்தனைடா வச்சிருக்க? சக்தி, இந்த மாதிரி பிளான் பண்ணா எப்படியாச்சும் சொதப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் முன்னாடியே ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சேன். நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? ஏன், அதையும் சேர்த்து மொத்தமா சொதப்புறதுக்கா? சக்தி, படிக்கிற விஷயத்துல நீ கில்லிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லாம இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. இதெல்லாம் மாமாவுக்குதான் செட் ஆகும். அதான் உங்ககிட்ட சொல்லல. ஊர்க்காரங்க கிட்ட, உங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு கெஞ்சு நின்னடா. அப்ப கூட கல்லூரி மங்கா கம்மன் இருந்தியே. நானும் தானே கெஞ்சினேன் இந்த பிளான் வேணாம் சொல்லி கேட்டியா நீ? அதுக்குதான் இந்த பதிலடி. ஏய், இப்படி எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் பூஜா கழுத்துல நான் தாண்டி தாலி கட்டி இருப்பேன்? என்ன தவிர வேற எவ்வளவு திரும்பி கூட பாக்க மாட்டேன்னு நிரூபிச்சிட்டா. அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அதனால என்ன, எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுனால நீயும் லைட்டா வைக்கப்படுற, மாமாவும் ஒரு மாறி மார்க்கமா இருக்க. ஒரே ஒரு கிஸ் கூட. அறிவு இருக்கா உனக்கு? கோவில் இருக்கும், எங்க வச்சு என்ன கேக்குற? ஏய், கோயில் வெளியதானடி இருக்கு, இது ரூம். அதெல்லாம் முடியாது. என்னடி, உனக்காக பிளான் டி வரைக்கும் எல்லாம் போயிருக்கேன், இது கூட தர மாட்டியா? அது எப்படி எப்படி எப்படி? உங்க அம்மா மட்டும் வருத்தப்பட கூடாது, உங்க அம்மா கிட்ட மட்டும் உன் பிளான் எல்லாம் சொல்லுவியா? அப்ப எங்க அம்மா வருத்தப்பட்டா பரவாயில்லையா? சுயநலக்காரன்டா நீ. ஏய், நீ பேச மாட்டாத. நீ கிஸ் கொடு. முடியாதுன்னு சொன்னல. ஏ, ஒண்ணுதானடி, ஒண்ணே ஒண்ணு கொடு, சீக்கிரம் வா 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 வா, சீக்கிரம். எப்பவும் நல்லதுக்காக தான் செய்வாங்கன்னு நீ மறந்துடாத. நீ நல்லா இருக்கணும். பூஜா, சரி வாங்க வீட்டுக்கு போலாம். சக்தி, ஒரு நிமிஷம். இந்த கல்யாணம் எப்படியோ என் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லி என் பையனை டார்ச்சர் பண்ணி படாத பாடுபடுத்தி எங்களையும் முட்டாளாக்கி இதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒருவேளை நேத்து மட்டும் இந்த விஷயத்தை என் பையன் என்கிட்ட இருந்து மறைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமா எதுவும் பண்ணாத. என்ன பற்றி சொல்றாங்க உங்க அம்மா? நம்ம நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன். அதுக்காக என்ன வேணா பண்ணுவியா நீ? சரி ரங்கநாயகி, இதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். முதல்ல வாங்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். பூஜா,
என்னம்மா கோயிலுக்கு வந்துட்டு நீ படக்கு தனியா போய் நின்னுட்டு இருந்த? ரங்கநாயகிய பார்க்கவே பிடிக்கலடி. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? அவன் இங்கடி குளிக்கிறதுக்கு போயிருக்கான். என்னடி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துருச்சு, இப்ப என்ன செய்ய போறேன்? செய்யணும்மா, ஏதாவது உன செஞ்சே ஆகணும். ஆனா என்னால யோசிக்க முடியல, எனக்கு தலையெல்லாம் சுத்துது வேற. போச்சு, எப்படி தோத்து போய் நிக்கிறேன் பாத்தியா? என்னமோ பிளான் போடுறான் அந்த சக்தி. நீ ரோஹித்தும் வந்ததும் தர்றதுக்கு பாலும் பழமும் எடுத்து வச்சிருக்கானா பாத்து. இந்த லட்சணத்துல உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. அம்மா நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பாத்துட்டோம். சரி பூஜா, அவளுக்கு தெரியாம நீ எப்படியாவது மருந்த கலந்துரு. அம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சுத்தி போட சொன்னாங்க, சுத்தி போடுற? கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணும் போகணும். துப்புங்க, துப்புமா பூஜா. நீங்க போங்க ரூமுக்கு. அவ்வளவுதானே? எல்லாம் அவ்வளவுதான், போங்க. நான் போலாமா? நீ போ பூஜா. பால்ல மருந்து கலந்திருக்காடா? யார்கிட்ட? ஆமா, என்னாச்சுடா? இன்னும் ரெண்டு பேரையும் ஆளையே காணோம். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அதுக்குதான் சொல்றேன், நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்புதானா? ப்ரோ என்ன, எப்படி இருக்கீங்க? சக்சஸ் தானே? ஆட வெக்கத்தை பாருங்க, சொல்லுங்க ப்ரோ. உங்ககிட்ட சொல்றதுக்கு, நேத்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? சக்தி தான் பாலை மாத்தி வச்சேன்னு சொன்னாலே, அப்புறம் எப்படி? ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்குன்னு பூஜா ரொம்ப யோசிச்சா. திடீர்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இந்த ஷாக்ல அவ மீண்டு வரணும்ல, அதான் நான் அவளை ரொம்ப கம்பல் பண்ணல. நாமளும் அவளை புரிஞ்சுக்கணும்ல ப்ரோ. அதுதான் வேணும்னு தூங்கிட்டேன். ப்ரோ நீங்க ரொம்ப நல்லவன் ப்ரோ. சரி நீங்க போய் ரெடி ஆகுங்க, போங்க போங்க. என்னடே இங்க ஒருத்தனுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தனுக்கு சான்ஸ் கிடைச்சு யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். என்னாச்சுடா? நீ வேறடி, என்ன கையில கொடுக்க மாட்டியோ? இப்படி சொல்லாம கொள்ளாம டேபிள்ல தான் வச்சுட்டு போவியோ?
அது இல்ல, நீங்க மொபைல்ல பிஸியா இருந்தீங்க. அப்போ நான் வெட்டியா இருக்கேன், நீ வேலையா இருக்கன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஐயோ பாத்தியா கோகிலா, எப்படி பேசுறானு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அதானே, இவளெல்லாம் வச்சிருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு ரெண்டு பேரும் இவ்ளோ கோவப்படுறீங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியல. உனக்கு எதுவுமே புரியாது. பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு. அத்த, அம்மா பத்தி இப்ப எதுக்கு வீணா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அம்மாவை பத்தி? உங்க அம்மா லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே, நான் வேற புதுசா தெரிஞ்சுக்கணுமா? ஏய் அம்மா, என்னம்மா நீ ஒரு காஃபியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து குடுக்கணுமா? சொல்லி இருந்தா நானே வந்து எடுத்திருப்பேன். எல்லாம் உங்க அம்மாவுடைய பக்குவமான வளர்ப்பு தான். என்னாச்சு அம்மா? என்னப்பா, நீ இன்னும் காலேஜ் கிளம்பல? கிளம்பிட்டமா, அதான் சொல்லிட்டு போலாமே வந்த. வரமா, பாத்துப்பா, வரப்பா. அம்மா நான் போயிட்டு வந்துறேன். என்னடா, என் பையன் வந்த உடனே உங்ககிட்ட அன்பா பேசுறேன்னு பாக்குறியா? எல்லாம் உன் நல்லதுக்குதான். நான் கோவப்படுறத மட்டும் என் பையன் பாத்திருந்தான்னு வச்சுக்கோ, இன்னியோட உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருப்பான். உண்மையிலேயே கிடையாது, உங்களுக்கு பயம். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வரோம். அப்படி அவர் பேசிட்டா வீட்டுல இருக்க ஆதரவும் இல்லாம போயிடும். ஏய், என்னடி விட்ட வாய் ரொம்ப நீளுது. இன்னொரு தடவை வெந்நீர் கொட்டினாதான் சரியா வருவிய நீ. ஐயோ, அக்கா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. என்னமா இது, கையில இவ்ளோ காயம்? நீ ஒண்ணும் பதட்டப்படாத. என்னமா, வெந்நீர் தெரியாம கையில ஊட்டி என்ன? யமுனா, பார்த்து வேலை செய்ய மாட்டியா? பெரியவங்க எல்லாம் பார்க்க கூடாதா? கோகிலாத்தைய ரெண்டு ஆறு விட்டோம்னா எல்லா உண்மையும் அவங்களே சொல்லிடுவாங்க. எனக்கா என்ன பேசிட்டு இருக்க? நீயே எல்லாத்தையுமே பெருசாக்கிட்டு இருக்காத. பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசாத சக்தி, எந்த விஷயத்த கையாளுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசு. நான் நிச்சயமா சொல்றேன், கோகிலாத்த இவளை ஏதோ சொல்லி மிரட்டிருக்காங்க. இவன் நம்ம கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறான், இல்லனா இங்க வந்து நிக்கிற ஆளே கிடையாதே. சக்தி இவ்வளவு தூரம் சொல்றானா, இதுல என்னமோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தோணுது. ஐயோ என்ன வெற்றி, அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாரும் நம்புங்க, எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், நல்லா தாண்டி இருக்கேன். ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்னமோ சரியில்லை வெற்றி சக்தி அப்படியே இருக்கட்டும் விடு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ ஏதாவது பண்ணி வைக்காத. ம், யா அம்மா பட்டுக்குட்டி, உண்மையிலே உன் மாமியார் உன்னை கொடுமைப்படுத்தி இருந்தா உங்க அம்மாட்ட தைரியமா சொல்லு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல உன்னை பாத்துக்கோம்ல. அக்கா ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். சரி, நீ சாப்பிடு, அம்மா கடைக்கு போயிட்டு வந்துற. பயந்து ஒதுங்கி போறதுல வாழ்க்கை, எழுந்து நிக்கிறதுலதான் இருக்கு வாழ்க்கை. என்னடா சும்மா இருக்க? பொண்ணு மேலேயே கை வைப்பியா?
நீ அவங்களா அடங்கினா உண்டு. நீ அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அசிங்கப்பட்டுருவோம், பேசாம இரு. மீனாட்சக்கா சாட்டையை கீழே போட்டுரும், அப்புறம் போய் பேசிக்கலாம். பொறுக்கா இப்படி ஒரு மீனாட்சி நான் பார்த்ததே இல்ல. நான் கூட பார்த்தது இல்லக்கா, பேசாம இரு. என்னையே அடிச்சுட்டல, எல்லார் முன்னாடியும் என்ன அடிச்சுட்டல. இனிமே உன் பொண்ணு என் வீட்டுல எப்படி வாழ்றான்னு பாக்குறேன். நீ என்ன பாக்குறது? நான் சொல்றேன், இப்படி ஒரு மானம் கெட்ட பொழப்பு என் பொண்ணுக்கு என்னைக்குமே தேவையில்லை. அவ என் வீட்லயே என் பொண்ணாவே தன்மானத்தோட எங்க கூட வாழட்டும். ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. தம்பி நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்படி நடக்கிறதும் உடனே நீங்க இப்படி வந்து சொல்றதும் ஒரு தொடர் கதையாதான் போயிட்டே இருக்கேன். தைரியமா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. உங்க அம்மா அதையே சாக்க வச்சு ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க. ஏன் தம்பி, மருமகனா அவ்வளவு இழக்காரமா உங்க அம்மாவுக்கு? என் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு மோசமா போவாங்களா? இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டிக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலனா அப்புறம் என்ன ஆம்பளை நீங்க? ஏய், இத நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு வந்தோம். ரொம்ப அநியாயம் பண்றா அந்த மீனாட்சி. மீனாட்சியோட விஷயத்தை எல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்கம்மா? காரணம் இருக்கு. பஞ்சாயத்துல நீங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மருமகளா அந்த யமுனாவை நான் ஏத்துக்கிட்டேன். அந்த மீனாட்சிக்கு என் பையன் மேல ஏதோ தப்பான எண்ணம் இருக்கிற மாதிரி இருக்குமா? அதான் என் மருமக மனசுல தப்பான எண்ணங்கள்லாம் விதைச்சு என் மருமகளை என் பையன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. யாரு? மீனாட்சியா? ஆமாமா. அது மட்டும் இல்லாம சொல்லவே அசிங்கமா இருக்குமா. சம்பந்தின் கூட பாக்காம என்னையும் இவளையும் நடுரோட்ல வச்சு அடி அடினு அடிச்சிட்டாமா. மீனாட்சி உங்களை சவுக்கால அடிச்சாங்களா? என் புள்ளம்பளை சத்தியமா சொல்றமா, சவுக்காலே அடிச்சாமா. தாங்க முடியலமா, இத என்னால நம்பவே முடியல. இப்படிதான் ஊர் ஃபுல்லா ரொம்ப அமைதியானவன் பேர் மட்டும் வாங்கி வச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு அவளோட சுயரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. சரிங்க, இதெல்லாம் உங்க குடும்ப பிரச்சனை. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு வந்து சொல்றீங்க? ஏன்னா நான் உன் மேல பஞ்சாயத்தை கூட்ட போறேன். நீங்க தான் அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லணும். பஞ்சாயத்து கூட்டுறதா இருந்தா நீங்க பஞ்சாயத்து ஆளுங்க கிட்ட பேசுங்க, அவங்க வந்து மறுபடி சொல்லுவாங்க. இப்படி நீங்களே வந்து சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவங்களே வந்து சொன்னாலும் சொல்லுவாங்கம்மா. ஆனா ஒண்ணு, நாளைக்கு பஞ்சாயத்துல அந்த மீனாட்சி எல்லார் முன்னாடியும் எங்க ரெண்டு பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்கணும். அந்த தீர்ப்பை நீங்க தான் கொடுக்கணும். அதெல்லாம் பஞ்சாயத்துல நடக்கிற விசாரணைக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். இப்பவே என்னால அப்படி எல்லாம் வாக்கு கொடுக்க முடியாதுமா. ஆமா, மீனாட்சி பண்ணது தப்புன்னா அந்த தீர்ப்பை கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்கல்ல? அது பஞ்சாயத்துல பாப்போம். நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க. நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அத அந்த மீனாட்சி மட்டும் ஏத்துக்கவே மாட்டா. அவ உங்களையே அவமானப்படுத்துவா. சேச்சே, மீனாட்சிக்கு என் மேல எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு. நான் சொன்னா அவங்க கேப்பாங்க. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மீனாட்சிக்கு யார் மேலயும் மரியாதை கிடையாது. அவளுக்குதான் இந்த ஊர்ல முதல் மரியாதைங்கிற கர்வம் நிறையவே இருக்கு அவளுக்கு. பாருமா, அதனாலதான் சொல்றேன், அவளுக்கு நிச்சயமா நீங்க குடுக்கற தீர்ப்ப
மதிக்கவே மாட்டா என்னங்க? இல்ல கோகிலா, எனக்கு மீனாட்சியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நான் சொன்னா அவ கேப்பான். ஆனா பஞ்சாயத்து கூடுறதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வந்து என்ன பாக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கீங்க. என்ன ஒண்ணு இல்லையே. சரி வெளியில போய் படு, காத்து நல்லா ஜிலு ஜிலு நடக்குது. பூஜாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத மறந்துடாத. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனாலும் நீ வெளியில போய் தான் படுக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் இங்க தாண்டி படுப்பேன். ஒரு பெண்ணை பாரு, ஆஹா ஒரு முத்தம் தா, ஆஹா இந்த பக்கம் வா, ஆ என்னை அணைத்திடவா, ஆஹா பாட்டு நல்லா இல்லையா? சரி வேணா வேற பாட்டு பாடட்டா. போற போக்குல ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சிட்டாலே, என்ன செஞ்சிட்டாலே, பாரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சிட்டாலே. இது சரிப்பட்டு வராது. முதல்ல நானே வெளியே போய் படுக்கிறேன், ஓகேவா? ஏ இருடி, நானே வெளியே போய் படுக்கிறேன். அப்பப்பா என்ன சவுகாலி அடிச்சிட்டாமா? ஆமாமா, இந்த அவமானத்தை எங்களால தாங்கவே முடியலமா. நீங்க ரொம்ப பொறுமையானவங்க, இந்த ஊருக்கே தெரியும். கோகிலா சொல்றத நான் இப்ப கூட நம்பல. நீங்களே சொல்லுங்க, இவங்களை நீங்க சாட்டையால அடிச்சது உண்மைதானா? அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறா பாத்தீங்களா? புஷ்பா, பஞ்சாயத்துல குறுக்க பேசக்கூடாது. இத பாருங்க, நான் தான் சாட்சி, நான் தான் அத பார்த்தேன். முதல்ல மீனாட்சி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேப்போம், அப்புறம் நீ வந்து சாட்சி சொல்லலாம். மீனாட்சி அம்மா, நீங்க அடிச்சது உண்மைதானே? இதே மாதிரிதான் மீனாட்சி உங்களையும் கை நீட்டி அடிப்பாங்களோ? கேளுங்க மாத. ஏய், எதுக்கு நீ தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? தேவை இருக்கு இல்லன்றதெல்லாம் ரங்கநாயகி அம்மா முடிவு பண்ணட்டும். நீ வாய மூடிட்டு நில்லு. நான் சொன்னல உங்ககிட்ட, அமைதியாரு. ஏ மீனாட்சி அம்மா, கோகிலாமா அப்பாவி, அதனால நீங்க அடிச்சிட்டீங்க. உங்க பொண்ணு சக்திய இவங்க வீட்டுல குடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ நாளை பின்ன சக்திக்கு ஏதாவது பிரச்சனைனா ரங்கநாயகி அம்மாவே அடிப்பீங்களா? புஷ்பா கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நாளைக்கு இதே மாதிரி சக்திக்கு ஒரு பிரச்சனைனா அப்ப நீ என்னையும் அடிப்பியா மீனாட்சி? இதுக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் பாப்போம். நீங்க என்ன அடிக்க மாட்டல்ல? அப்போ என்ன அடிச்சது தப்புதானே? நீங்க தீர்ப்பு சொல்லுங்கம்மா. என்னையும் என் புருஷனையும் அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு தண்டனையா? ஊர்க்காரங்க எல்லார் முன்னாடியும் இவங்க என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆமாமா, இத்தனை பேர் முன்னாடி கால விழுந்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும்.
எதுக்கு எங்க அம்மா காலில் விழணும்? அதெல்லாம் யாருக்காலையும் எங்க அம்மா விழமாட்டாங்க. எங்க அக்காவை அடிச்சு வம்பு இழுத்தது அவங்க தான். அதுக்கு எங்க அம்மாவுக்கு தண்டனையா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மீனாட்சி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. நாளைக்கு இதே மாதிரி சக்திக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன அடிப்பீங்களா? மீனாட்சி, நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் என்னால இந்த பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல முடியும். சொல்லு மீனாட்சி, என்ன நீங்க அடிப்பீங்களா? அம்மா, ஒருவேளை நீங்க என் பொண்ணு அடிச்சீங்கன்னா, ஒருவேளை உங்க பக்கம் தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அடிப்பேம்மா. என்னது, என்னையே அடிப்பியா? நான் அப்படி சொல்லலையம்மா. உங்க பக்கம் தப்பு இருந்தாதான் அடிப்பேன்னு சொன்னம்மா. அப்படி சொன்னா என்ன? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அடிப்பேன்னு அர்த்தம்? அப்ப நீ என்ன நிஜமாவே அடிப்ப அப்படிதானே? உங்க மேல தப்பு இருந்ததுன்னா அடிப்ப. காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா, கொரியர். யாருக்கு? பூஜான் ரிப்பேருக்கு வந்திருக்குமா. எனக்கு யாரு கொரியர் அனுப்பியிருக்கா? திருச்சிதான் பாரு. என்னது பேக்கேஜ் இருக்கு? ஹனிமூன் பேக்கேஜா? யார் அனுப்பியிருக்கா? இங்க கொடுங்க. நம்ம அம்மா தான் புக் பண்ணிருக்காங்க. இங்க வீட்லயும் 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நானும் ரோஹித்தும் அத்தையை விட்டுட்டு எப்படி போறது? இங்க இருக்க ஒரே பிரச்சனை நீதான். நீ முதல்ல கிளம்பினாதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. இங்க நடக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு என்ன புதுசா என்ன? அதுக்காக எல்லாம் உங்களோட வாழ்க்கைய நீங்க தள்ளி போடணுமா என்ன? அதுக்குதான் அம்மா ஹனிமூன் புக் பண்ணிருக்காங்க. ரோஹித், பூஜா கூட்டிட்டு நீங்க கிளம்புங்க. என்ன யோசிக்கிறீங்க? அம்மாவே புக் பண்ணிருக்காங்க. இப்ப இது வேண்டாம்னா நீங்க எங்க அம்மா அவமானப்படுத்துற மாதிரி. ஆமா சார். அப்புறம் நிச்சயமா போ. பூஜா, நீ போய் அப்போ ரெடி ஆயிடு. என்னாச்சு ப்ரோ? ஹனிமூனுக்கு ஆசையா போறீங்க, இருந்தாலும் இத இப்போ சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லுங்க ப்ரோ. இருந்தாலும் நீங்க எனக்கு சீனியர். இந்த விஷயம் எப்படி பேசுறதுன்னு நானே உங்ககிட்ட யோசிச்சுட்டு இருந்தேன். யோ, நான் சொல்றத முதல்ல கேளியா? என்னாச்சு சொல்லுங்க. அங்க போனதும் நைட்டு நீங்க அசந்து தூங்கிடாதீங்க. அட போங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததை நீங்க கிண்டல் பண்றீங்க. யோ, நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. நல்லா புரியுது ப்ரோ. எனக்கு என்ன இது கூடவா புரியாது? நான் ஒன்னு சொன்னா நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. ப்ரோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ப்ரோ, கேட்டுட்டு தானே இருக்கேன். இது டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன்? சரி ரோஹித் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், பூஜா இருக்கால அவ உங்களை விடவே மாட்டா. ப்ரோ, இப்பெல்லாம் சொன்னா எப்படி ப்ரோ ரியாக்ட் பண்றது? யோ, நான் உன் உசுரை பத்தி சொல்லிட்டு இருக்கேயா?
புத்ரோ, என்ன சொல்றீங்க? பூஜா உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப நீங்க அவ கூட தனியா போக போறீங்க. அவ உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டான். பூஜா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ப்ரோ. அது எதுவும் கோவத்துல ஆளை வச்சு நடிச்சுட்டான் அவ்வளவுதான். பொண்ணு அப்படி இல்லை ப்ரோ. இன்னும் பூஜா சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு குடிங்க. ஏன்னா அதுல விஷம் இருக்கலாம். அப்புறம் நைட்டு தூங்கும் போது தலகாணி அடி முகத்துல வச்சு கொல்ல பாப்பாளே, கரெக்டா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ? சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க ப்ரோ. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்புறியா ப்ரோ? ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. நீங்க பூஜாவை கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க வரதுக்குள்ள எனக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும் ப்ரோ. என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆம்பளைக்கு விஷயம் சிஸ்டர், நீங்க தலையிடாது ப்ரோ. கங்கிராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ். ஓகே போங்க போங்க. அப்புறம் கிளம்பலாமா பூஜா? கிளம்பலாம். நீ போ, போயிட்டு வாங்க. சரி பாய் பாய் ப்ரோ. அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அவரு பொதுவான விஷயத்தை தான் சொல்லிட்டு போறாரு. அது யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். அது எப்படி தம்பி சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியும்? அவர் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. சரிம்மா, இப்ப என்ன சாந்தி முகூர்த்தம் வெற்றிக்கும் சக்திக்கும் ஏற்பாடு பண்ணலாம். அதான் பூஜா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, இன்னும் என்ன? அதுக்கு நான் ரங்கநாயகி அம்மா கிட்ட போய் பேசணும். நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்தா ரங்கநாயகி அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களான்னு தெரியல. இப்ப போய் இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? ஐயோ கடவுளே, என் குழந்தைங்களையே இப்படி சோதிக்கிற. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீயா எந்த முடிவுக்கும் வராதா? ரங்கநாயகி அம்மா இதெல்லாம் சொன்னா நல்லா புரிஞ்சுப்பாங்க. நீ பேசி பாருமா. அவங்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஒருவேளை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா என் நெஞ்சே வெடிச்சிரும். எம்மனா அம்மா, அம்மா என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேம்மா. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ நம்பிக்கையோட போய் பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, வாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஒரு காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபோன் பண்ணா போதும், அவங்க வந்து சர்வீஸ் பண்ண போறாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். எனக்காக நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறேன். 2 மினிட்ஸ் நான் வந்துறேன். ஆ இல்ல, நீ மெதுவாவே வா. சீக்கிரம் வந்து இங்க என்ன ஆக போகுது? என்னவோ பிளான் பண்ணிருக்கான் வெற்றி. அவங்களுக்கு நிச்சயம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே கூடாது. இதே மாதிரி ரோஹித் என் பக்கத்துல வரவே கூடாது. வெற்றி சக்தி பக்கத்துல போகவே கூடாது. ஏதாவது பண்ணணுமே. இவ எதுக்கு நமக்கு இப்ப போன் பண்றோம்? அத எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ போனதும் வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூஜா. ஏய், இப்ப நீ எதுக்கு போன் எடுத்த? நான் பேரை பார்த்தனா எப்படியோ நீ ஏதாவது ஒரு ஏழ்றையை இழுத்து விடுவேன்னு தெரியும். அதுக்குதான்
அம்மா வரத்துக்குள்ள நானே போன் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஏய் சரண்யா, நீ அடிக்கடி என்னோட வழியில குறுக்க வர. ஏய், உன்னதான் ரோஹித்தோட அனிமனுக்கு அனுப்பிச்சாச்சுல, அப்புறம் இங்க என்ன நடந்தா உனக்கு என்னடி? நான் உன்ன வந்து வச்சுக்கிறேன், போன வை. ஏய் இரு இரு இரு, இவ்வளவு தூரம் போன் பண்ணிருக்க, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு சக்திக்கும் வெற்றிக்கும் மீனாட்சி அம்மா வீட்டு மறந்துட்டானு தெரியல ஏகப்பட்ட வேலை இருக்கு. தம்பி வாங்க, தம்பி இருக்கிற வேலையில நீங்க வந்ததையே கவனிக்கல. அம்மா, என்ன இன்னைக்குன்னு பார்த்து வீடு இவ்வளவு பரபரப்பா இருக்கு. என்ன தம்பி அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கும் சக்திக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல, அதுக்குதான் தம்பி இந்த ஏற்பாடெல்லாம். அதுக்கு எதுக்குமா இவ்வளவு வேலை? சக்தி, நம்ம குடும்ப வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு ராஜ விருந்து போடணும். ஓ, உனக்கு ஞாபகம் இல்லையா? அம்மா, அதேனமா ராஜ விருந்தா? அப்படின்னா என்னமா? புரியலையே. அதெல்லாம் நீங்க சாப்பிடும் போது பாருங்க. அம்மா, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் சக்தி அக்காவை பாக்க சொல்லு. சக்தி, அம்மா இன்னைக்கு நிறைய சமைச்சிருக்காங்க, அதுவும் அம்மா கையால பாத்து பாத்து சமைச்சிருக்காங்க. ஆஹா, டேய் வாழ்விடா உனக்கு. சக்தி, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடாத. தம்பி, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வாங்கம்மா, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம், வா. அடேங்க அப்பா, என்னமா மெஸ்ல இருக்கிறத எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? ஆமா தம்பி, நீங்க உட்காருங்க. சரிங்கம்மா. புஷ்பா, நீ எதுக்கு இன்னும் இங்க நிக்கிற? வெளியில போன்னு சொன்னாதான் போவியா? என்ன ஜென்மமோ நீ எல்லாம். ஆக்சுவலி புஷ்பா, உனக்கு தெரியாமலேயே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத விட உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிறது பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீ கிளம்புறியா? இருக்குடி உங்களுக்கு. நீ புஷ்பா போனதும் வீட்டை கழுவி விட சொல்லுவியே, நான் வேணா கழுவி விடவா? சும்மா இரண்டி வந்துட்டான், யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. வெற்றியும் சக்தியும் நிம்மதியாவே இருக்க கூடாது, எல்லாம் கை மீறி போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது பூஜா. அத நான் பாத்துக்கறேன், நீங்க அங்க நடக்கறத மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சரி. அம்மா, பூஜா, எனக்கு உன்ன புரிஞ்சுக்க முடியுது. நான் உன் வாழ்க்கையில திடீர்னு வந்துட்டதா நீ நினைக்கிறேன். வாழ்க்கையில முதல் திருப்பமே நான் தான். நாம லவ் பண்ணதை யோசிச்சு பார்த்தா உனக்கு எல்லா விஷயமும் புரியும். என்னாச்சு? வா, நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வேறதா யோசிச்சுட்டு இருக்க பூஜா. ஐயோ சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல, நான் எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன். அப்படியா? அப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லு. அது அம்மாக்கு போன் பண்ணனும் நினைச்சா மறந்துட்டேன். ஐயோ, போன மறந்துட்டு வந்துட்டேன். நீ ஒரு நிமிஷம் சாவிய கூட, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், நீ லிப்ட் கிட்ட இரு, வரேன். நான்
போன எங்க வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இல்ல இவன் வேற லூஸ், இவன் இங்கேயே வச்சு முடிக்கணும். இல்லனா இவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். இப்பன்னு பார்த்த அந்த ரங்கநாயகியத்தைக்கு போன் பண்ணா சரண்யா வர எடுத்து தொலைகிறான். எங்க போனாங்க ரங்கநாயகியத்த? அப்பா மாத்திர சாப்பிட்டீங்களா? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்லம்மா இப்ப வேண்டாம்மா. பூஜா சொல்ல, பூஜா அத்தை எங்கிட்ட போனீங்க? அப்பத்துல இருந்து கூப்பிட்டு இருக்க, போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அத்தை நாங்க எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வெற்றிக்கும் சக்திக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த. நானும் அங்க இருந்திருந்தா நம்ம வீட்லயே ரொம்ப கிராண்டா வச்சிருக்கலாம். இப்ப பாருங்க மீனாட்சி அம்மா வீட்டுல நடந்துட்டு இருக்கு. என்ன உளற பூஜா? என்னாச்சாத்த? வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு யார் உங்ககிட்ட சொன்னா? சரண்யா தான் சொன்னா. என்ன பூஜா அவ எப்படி சொல்வான்? ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கியா? எனக்கு கூட தெரியாம வெற்றிக்கும் சக்திக்கும் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க? நினைச்சேன் வெற்றி உங்க அம்மாக்கு தெரியாமயே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? இது போதுண்டா எனக்கு? பூஜா நான் பேசுறது கேக்குதா? இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். வெற்றி இது போதுண்டா எனக்கு? ஆனா சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லடா. பிளான் பண்ணிருக்கடி, அது மட்டும் நல்லா தெரியுது. உங்க ஃபேமிலியே நல்லா பிளான் பண்ணிட்டீங்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. இவ என்ன பண்ண தெரியுமா? அப்படியே உப்பு பண்ணி கொடுங்க. அப்புறம் என்ன? இன்னைக்கு என் பையனுக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தமா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். ஆமாமா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என் பிள்ளைக்கு எனக்கே தெரியாம சாந்தி முகூர்த்தம் பண்ணி வைப்பியா? வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? என் செல்ல இல்ல பிளீஸ்டா, இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் பிளீஸ்டா. ஓகேவா? நீ இந்த ட்ரெஸ்ல மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. எங்கடி மாப்பிள்ள ஆக விடுறீங்க? எங்க ஆக விடுறீங்க? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்ல. இரு, வெளியே ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல? எனக்கும் கேக்குது. வா யாருன்னு பாக்கலாம். வா. அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு தெரிஞ்சிருக்குமோ? டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அம்மா தானே நான், என்கிட்ட சொல்லாம தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்களே இவங்க. நீயும் அதுக்கு ஒத்துப்பியா? என்னம்மா சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம நாங்க ஏற்பாடு பண்ணுமா? அத்தை சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. எங்க அம்மா எப்படி உங்ககிட்ட சொல்லாம பண்ணுவாங்க? அம்மா என்னமா சொல்றாங்க இவங்க? அதாம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. குடும்பத்தோட சேர்ந்து அப்படியே நடிச்சுட்டா நான் அப்படியே நம்பிருவனா? மீனாட்சி உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் எனக்கு உன் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சு, இப்ப அது சுத்தமா போச்சு. அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பையனுக்கு தெரியாம சாத்தியம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ரோஹித்.
ரோஹித், என்ன எதுவுமே பேசாம இருக்க? நமக்கு இங்க ஹனிமூன் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏதாவது கொஞ்சமாவது பேச. வெற்றி ப்ரோக்கும் சக்தி சிஸ்டருக்கும் ஒர்க்சைட் நடந்தா, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? மாறி மாறி ஏன் போன் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கல்யாண மண்டபத்துல நீ என்ன ஏத்திட்டதுன்னு சொன்னது உண்மைதானே? ஐயோ, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. ரோஹித், நான் தான் உன்கிட்ட சொன்னல என்ன மாத்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இல்லன்னா டைம் வேண்டி இருக்கு. நம்ம வாழ்க்கை இதுதான் ஆனதுக்கு அப்புறம் உடனே மாத்திக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? சரி, மாத்திக்கிறேன். என்னமோ தப்பா இருக்கு பூஜா. இன்னொரு தடவை நீ அப்படி பண்ண நான் எல்லார்கிட்ட சொல்லிடுவேன் பூஜா. என்ன சொல்லுவேன்? நீ பண்ணதெல்லாம் சொல்லுவேன். எல்லாரும் உன்னை கேவலமா நினைப்பாங்க, பரவாயில்லையா? வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் கெஞ்சினது கிடையாது. போயும் போயும் உன்கிட்ட கெஞ்ச வச்சுட்டல, இதோட உன் கதை முடியுதுடா. ஏ ரோஹித், கொஞ்சம் பாரு, கொஞ்சமாவது சரியேன். உன் மனசு மாதிரி டைம் வேணும்ல, அதே மாதிரி எனக்கு என் மூடு மாதிரி டைம் வேணும். அப்படியா? ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நான் உன சிரிக்க வைக்கவா? ரோஹித், நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? அடிக்கடி சொல்லுவீங்கல்ல ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியாதுன்னு, பொண்ணுங்க நாங்க சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா. நடந்துக்கிற அப்படிதான்டா. எனக்கு வெற்றிய புடிச்சிருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கற? பூஜா, என்ன சொல்ற நீ? சும்மா 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 இப்படி சொன்னா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்க ஆசையா இருந்துச்சு. அதான் பாத்துட்டேன், நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் விளையாடுற விஷயமா பூஜா? ஆமாண்டா, எனக்கு எல்லாமே விளையாட்டுதான். இப்ப நடக்குது பாரு ஒரு விஷயம், அது கூட விளையாட்டுதான். நீ என்ன சொல்ற பூஜா? ஐயோ, நான் உனக்கு கிஸ் பண்ண போறேன்ல, அத சொன்னேன். என்னாச்சு பூஜா? உன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? வெறி புடிச்சிருக்கு, வெறி. இதுல வாழ்க்கை ஃபுல்லா நான் கூட வாழணுமா?
ஒரு வழிய தொலைஞ்சான் ராஸ்கல். எப்ப பார்த்தாலும் அப்படி இரு இப்படி இரு, அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டேன். ஏய், நல்லவளா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலடா. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? எனக்கு வெற்றி தான் வேணும், ஏன்னா அவன்கிட்ட தான் சொத்து இருக்கு. நீ எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ உயிரோடவாவது இருந்திருப்ப. நான் சொல்றத யாரு கேக்குறா? கடைசியில என்னதான் கேட்டவன் இந்த உலகம் சொல்லுது, எல்லாம் என் தலை எழுத்து. கீழே ஒப்பாரி வச்சிட்டு இருந்தவ இங்க வந்து திமிர அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாக்குறியா? பூஜாடி, திமிரு கூடவே பிறந்தது. கீழே நடந்ததெல்லாம் வெறும் நடிப்பு, இதுதான் ஒரிஜினல். என்ன சொல்ற பூஜா, நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. ரோஹித் ப்ரோக்கு என்ன ஆச்சு? என்னவோ ஆச்சு. என் கூட அனுப்பும் போதே உனக்கு தெரிய வேண்டாமா அவன் திரும்பி எல்லாம் வரமாட்டான்னு? பூஜா, இது விளையாடுற விஷயம் இல்ல. ரோஹித் ப்ரோ எங்க? அவனை விட, அவன் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, நான் ஹனிமூனுக்கு போகும்போது நீயும் சரண்யாவும் எவ்வளவு சந்தோஷமா அனுப்புனீங்க. ஆனா நான் எப்படி திரும்பி வந்தேன்னு பார்த்தல்ல? நான் எப்படி போனனோ அப்படியே திரும்பி வந்திருக்கேன், அதுவும் தனி ஆளம். எதுக்குன்னு நினைக்கிற? உன்னை ஜெயிக்க. பூஜா, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சரி விடு, எல்லாமே உனக்கு போக போக புரியும். இப்போ உனக்கு புரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ இந்த வீட்டை விட்டு ஓடுறதுக்கு நீ முதல்ல ரெடியாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே வெற்றியை நெருங்க முடியாதுன்னு நீ கனவுல எல்லாம் மிதந்தல்ல? இப்போ திரும்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஆனா இந்த சான்ஸ் ஒண்ணு தானா வந்தது இல்ல, நானா உருவாக்குனது. இப்ப புரியுதா என்ன பத்தி உனக்கு? சக்திமா, ரங்கநாயகி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ கேக்குறதும் நியாயம் தானே? ஒரு வார்த்தை நேத்து எங்க கிட்ட நீங்க சொல்லிருக்கலாம்ல. வேணும்னு எதுவும் சொல்லல மாமா. ரோஹித்த கொலை பண்றது எவ்வளவு பெரிய விஷயம், அது அந்த பூஜா செஞ்சா. அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வராங்கன்னு விஷயம் தெரிஞ்சு அவ தப்பிச்சிட்டா, அதுக்காக தான் சொல்லல. நீ சொல்றதும் சரிடா, அவ செஞ்சாலும் செய்வா. ஏங்க என்னங்க நீங்க உடனே சரிங்கிறீங்க? ஏண்டி, பூஜா தான் கொண்டாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்காடி? பூஜா சொன்ன அதே பதில் தான். எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. சக்தி, நீ பூஜாவை பழி வாங்கறதா நினைச்சு என்ன எதிர்த்து நிக்கிற? நீங்க பூஜாவுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு உங்க பையனை சந்தேகப்படுறீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானும் வெற்றியும் தான். உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வெற்றி சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? கொஞ்சம் மாத்த யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது இந்த வீட்டு மருமக மாதிரியா நடந்துக்கிறான்? ஆமா, எப்ப பார்த்தாலும் சக்தியே திட்டிட்டு. இப்ப மட்டும் அவன் மருமகளா நடந்துக்கணும்னா அது எப்படி நடக்கும்? ஏய், நீ வேற புரிஞ்சுக்காம ஒளரிக்கிட்ட. ஓ, அங்க போலீஸ் இருக்காங்கன்னு அப்படி சொல்றியோ? அக்கா, இன்னைக்கும் நாளைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன்லதான் இருக்கணுமா? ரெண்டு நாள் என்ன உள்ள வச்சு ஆகணுங்கிறதுக்காக சனிக்கிழமை காலையில என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அக்கா, அந்த சக்தியும் வெற்றியும். அக்கா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. திங்கட்கிழமை காலையில நீங்க என்ன ஜாமீன்ல எடுத்து ஆகணும். சரி சரி, நான் பாத்துக்கறேன். ஆனா இந்த ரெண்டு நாள் நீ எப்படி அங்க இருப்ப? இல்ல, என் தலை எழுத்து, நான் என்னமோ பண்றேன். ஆனா கண்டிப்பா நான் திங்கட்கிழமை வெளியே வந்தாகணும்க்கா. வந்து இவங்களுக்கு பூஜானா யாருன்னு காட்டணும்க்கா. சரி சரி, நான் திங்கட்கிழமை லாயரோட வந்து பாக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத பூஜா,
நாங்க இருக்கோம். அக்கா பணத்தை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. என்ன செலவானாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சரி பூஜா, பாத்துக்கலாம். அடிப்பாவி, சொன்ன மாதிரியே ரோஹித்தை கொன்னுட்டியா? ஆனா அதை எப்படி வெற்றியும் சக்தியும் கண்டுபிடிச்சாங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. டே சங்கிலி வாடா. ஹாப்பி பர்த்டே யமுனா. யமுனா, என்கிட்ட பேச கூட மாட்டியா? பேசி பேசி என்ன ஆக போகுது? இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்னோட வீட்டுக்கு வானு சொல்ல போறீங்க? அதான கூட்டிட்டு போய் திரும்பவும் உங்க அம்மா என்ன அசிங்கப்படுத்தணும். வேண்டாம் கார்த்திக், பட்ட வரைக்கும் போதும். நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. சார், உங்ககிட்ட இப்படி பேசுறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. அதான் யமுனாக்கா வேண்டான்னு சொல்றாள்ல, ஏன் சார் புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க? சார், யமுனா தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிறதுனால இவங்க முடிவு மாற போறது. யமுனா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீயும் பாத்துக்கிட்டு எதுவும் சொல்லாம நிக்கிற? இவங்களாச்சும் பொறுமையா பேசுறாங்க. நானா இருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி இன்னும் ஹார்ஷா பேசிருவேன். அப்போ இந்த கிஃப்ட் என்ன? ரொம்ப பேச வைக்காதீங்க. இப்ப போக போறீங்களா இல்லையா? பாவம் யமுனாக்கா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. என்ன யமுனா, மொரமாமா நான் பக்கத்துல வராம வேற யார் பக்கத்துல வருவா? யாரா மொரமாமா? ரவுடி பையன் தள்ளிப்படா. அப்படி இப்ப என்ன நடந்து போச்சு? கத்திக்கிட்டு இருக்கா மச்சான்? நான் இவளுக்கு மொர தானே? ஆமாமா. மொர மாமனா பாதி புருஷ மாதிரி தானே? நில்லு, நான் ஒண்ணு தப்பா பேசலையே. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான், இப்ப நீ தனியாலாம் நிக்கிற, நான் பாத்துக்கிறவா? நீ மட்டும் இப்ப ஊனு ஒரு வார்த்தை சொல்லு. எங்க அக்கா வீட்டுக்கு வர ஏண்டா? எத்தனை வாட்டி பட்டாலும் உனக்கு புத்திய வராதா? உன் புருஷன் தான் உன்னை வேணான்ட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு ஓவரா சீனா போட்டுங்க? நீ அவனை அறுத்து விட்டு வா, என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஏய் ஜோடி பொருத்தான், எப்படி செம்மையா இருக்குல்ல? இன்னொரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. ஐயோ, செருப்பு பிஞ்சிருமாண்டா? எங்க அதையும் பாப்போம். எங்க அடி அடி. கார்த்திக் சார், என்னாச்சு? ஏன் உங்களை அடிக்கிறான்? யமுனா வாசிங்கமா பேசி கலட்டா பண்ணான். அவ கைய புடிச்சு எடுக்கிறான். யாரு? இந்த நாயா? ஆமா. ஏண்டா அப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திருப்பி அடிக்க வேண்டியதானே? நீங்க எனக்கு பாடம் சொல்லி தரதுதான் தெரியும், அடிக்க தெரியாது. அப்புறம் எதுக்கு அவங்க முன்னாடி போய் நிக்கிறீங்க? யமுனாவை அசிங்கப்படுத்தும் போது அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? வெற்றி, நீங்களும் புரிஞ்சுக்கலனா எப்படி? யமுனா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் அவளை அவ்வளவு லவ் பண்றேன். ப்ளீஸ் வெற்றி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னையும் யமுனாவையும் சேர்த்து வைங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யமுனாவை கைவிட மாட்டேன். சத்தியமா தான் சொல்றீங்களா? சத்தியமா? எங்க அம்மா மேல சத்தியமா? என்னது, உங்க அம்மா மேலயா? ஐயோ இல்ல இல்ல, எங்க அப்பா மேல சத்தியமா? என்னது, உங்க அப்பா மேலயா? ஐயோ இல்ல, யமுனா மேல சத்தியமா? போதுமா, ஏதாவது பண்ணி என்னையும் யமுனாவையும் சேர்த்து வைங்க ப்ளீஸ். வெற்றி என்ன வர சொன்னாரா? யார உன்னையவா? ஆமாங்க. ஆமா, உன் பேர் என்ன? யோ, என்னையா பேரு தானே கேட்டேன், அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற?
அது சுப்ரமணி. சுப்ரமணியா? வாங்கயா உள்ள வாங்க. ஒரு நிமிஷம், இவனுங்க கார்த்திக் சார் காட்டு கொடுக்காம விட மாட்டானுங்க போல இருக்கே. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இப்ப ஏன் நீ இப்படி கண்ண உருட்டுற? யோ மூஞ்ச மறைச்சுக்கிட்டு துண்டடியா ஃபர்ஸ்ட். நீ மூஞ்ச மறைச்சுக்கிட்டல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப அடையாளம் தெரியுது, நல்லா இருக்க. ஐயா நான் சொன்ன மாதிரி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யணும் சரிங்களா? ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்துருவோம், அப்புறம் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ தான். நமக்கு வேலைக்கு எதுக்கு ஆள் வெற்றி? அட ரெண்டு நாளைக்கு என் கூட அப்படியே ஒத்தாசையா இருக்கட்டுமே, நானே தனியாளா எவ்வளவு வேலை தான் செய்யறது. அண்ணா என்ன எங்களை அசிங்கப்படுத்துறியா? அண்ணா நாங்க செய்யறோம் எல்லா வேலையும். யோ நீ கிளம்பியா? போயா போயா. ஏ இரு, உங்க ரெண்டு பேருக்கு என்னடா வேலை தெரியும்? ஏன் இந்த ஆளுக்கு மட்டும் எல்லா வேலையும் தெரியுமா? யோ உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? தெரியுங்க, தெரியும். யோ என்னையா தெரியுங்கற? தெரியாதுங்கற? தெரியுமா? தெரியாதா? ப்ளீஸ்ங்க எனக்கு வேலை மட்டும் வேணுங்க, எப்படியாச்சும் வேலை கொடுக்குறீங்களா? அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. வெற்றி உங்களுக்கு வேணும்னா இவரை வேலைக்கு வச்சுக்கோங்க. அம்மா உங்க பேர் என்னங்க? என் பேரு, ஹலோ உங்க பேர் தான் என்ன கேக்குறாங்க, பேரை சொல்லுங்க. அது யோ இப்பதானயா என்கிட்ட சுப்ரமணியன் சொல்லிட்டு இருந்த? அதுக்குள்ளேவா மறந்துட்ட? ஆமா ஆமாங்க, என் பேரு சுப்ரமணி. சுப்ரமணி? யோ பேரு ஞாபகம் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுது, இங்க என்னதான் வேலை பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயா நீங்க அப்படியே அந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. ஹலோ ஒரு நிமிஷம். ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அண்ணே இவர இதுக்கு முன்னாடி நான் எங்கயோ பாத்துர்க்கனே. டேய் அறிவு கட்டவனே, மீசிய குடுறா. தரமாட்டேன் மீசிய வச்சிட்டு வந்துட்டு எங்க வெற்றிய நீ ஏமாத்த பாக்குறீங்க? கடமைப்பட்டிருக்கேன். நான் தான் அவரை நடிக்க சொன்னேன். என்னன்னு சொல்ற? முதல்ல விலாவரியா சொல்றேன். முதல்ல ஒட்டுறா. அண்ணா இதெல்லாம் ஓம் பிளான் தானா? அதான பார்த்தேன் இந்த கார்த்திக் சாருக்கு எல்லாம் இப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு. டேய் மூடிட்டு ஒட்டு. ஓகே சார், கம் டவுன் கம் டவுன் சார். கார்த்திக் சார் இவனுங்கிறதுனால தப்பிச்சீங்க. அண்ணா எங்க மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க தான் மீசிய கரெக்டா ஓட்டிட்டோம். இப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு ப்ரொஃபசர் நீங்க இப்படிதான் ஏமாத்துவீங்களா? நானா வந்தாதான் நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்றியே யமுனா.
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் வெற்றி கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன், அவர் தான் இப்படி நடிக்க சொன்னாரு. அவர் சொல்லலாம் கார்த்திக், ஆனா நீங்க ஒத்துக்கலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? இப்படி எல்லாம் நீங்க நடிச்சா உடனே மனசு மாறிடுமா? யமுனா, நான் தான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல. யமுனா, உன்னை ரொம்ப லவ் பண்றேன் யமுனா. இல்ல, நீங்க தப்ப உணரவே இல்ல. நீங்க திரும்ப திரும்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்களே ஒழிய, உங்க அம்மா அப்பா பண்றது தப்புதான்னு இது வரைக்கும் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா? வெற்றி விடுங்க, நான் பேசிக்கிறேன். பா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்கப்பா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. திருப்பி எழுத்தா பேசுற? அப்பா, என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா எம்மோன எனக்கு வேணும்ப்பா. என்ன, என் பையனை மயக்கி உன் பக்கம் இழுக்க பாக்குறியா? இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது. என் பையன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனை போய் பிச்சைக்கார மாதிரி வச்சிருக்கீங்க. டேய் கார்த்தி, கடைசியா நான் உனக்கு சொல்றேன், இவன் சங்காத்தையுமே உனக்கு வேண்டாம், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீ வரல உங்க அப்பா அம்மாவை மறந்துட வேண்டியதான். அப்பா கிட்ட பேச தைரியமே இல்லல்ல? அது எப்படியும் நான் ஒரு நாள்ல மாறும். நான் மாத்திக்கிறேன் யமுனா, நான் நிச்சயமா என்ன மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு அப்புறம் வாங்க, இப்போ கிளம்புங்க. இல்ல யமுனா, நீ என்னை ஏத்துக்காத வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எனக்கு காலேஜ் வேலை சம்பளம்னு எதுவுமே வேண்டாம், நான் இப்படியே உன் பக்கத்துல இருந்தா போதும். இப்படி எல்லாம் சொன்னா என் மனசு மாறிடும் நினைக்கிறீங்களா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல, தயவு செஞ்சு கிளம்பி போங்க. யமுனா, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ மனசு மாற மாட்டேன்ற? சரி, இப்போ சொல்றேன், நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். நீ என்ன ஏத்துக்கிறதா சொன்னா நான் இருப்பேன், இல்லனா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பிளாக்மெயில் பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னா சொன்னதுதான். நாளை காலையில 6 மணிக்குள்ள என்னை ஏத்துக்கலனா நீ என்ன பார்க்கவே முடியாது. வெற்றி, அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது முடிவு பண்ணிட்டு வரட்டும், வாங்க நம்ம போலாம். கார்த்திக், நான் உங்களை ஏத்துப்பேன், நீங்க வீணா கற்பனையை வளர்த்துக்காதீங்க. உங்க அம்மா அப்பா செஞ்ச கொடுமைய என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. அதை விட முக்கியமா, அதை பார்த்துட்டு நீங்க சும்மா நின்னீங்க பாருங்க, அது சத்தியமா என்னால மறக்கவே முடியாது. குட் பை. யமுனா, என்னமா இது? சார், எனக்கே தெரியல சார, ஏதோ பொய்யான வீடியோ தான் நினைக்கிறேன். இதெல்லாம் முதலியே சொல்றது இல்லையா? இதுக்கு தான் உன்னை வெளியிலேயே வச்சு கேட்டேன். சார், ஏதாவது பண்ணுங்க சார். இப்போ சொல்லு. இன்னும் என்ன வேணும் யுவரானர்? இவங்களுக்கு இப்பவே தீர்ப்பு கொடுத்தாகணும் யுவரானர். வக்கீல், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவரானர், இந்த வீடியோவை வேணும்னே கடைசி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பொய்யான வீடியோன்னு என் கட்சிக்காரர் சொல்றாங்க. ஒரு வீடியோவை பார்த்த உடனே அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் யுவரானர். முதல்ல வீடியோவை அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உண்மையான வீடியோ தானு ரிப்போர்ட் வாங்கணும். அதுக்கெல்லாம் டைம் வேணும் யுவரானர். ஏன்னா இதுல இருக்கிறது என் கட்சிக்காரர் தானா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்கு, ஏதாவது மார்பிங் சந்தேகமா இருக்கு. சார், சத்தியமா இது நான் இல்ல சார, இப்படி எல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல சார். ஏமா, இந்த வீடியோவை பார்த்தும் கூடவா தெரியல? எப்படிமா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த வீடியோவே பொய்யுன்னு சொல்றீங்க?
15 நாட்கள் பூஜாவை காவலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.